என்ன வீரையா, கடை போயிட்டு வரியா? ஆமா முத்து. நான் முன்னமே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு இருந்தேன். என்ன விஷயம்? எல்லாம் பொண்ண பத்தி தான். என் பொண்ண பத்தியா? ஒண்ணுமே தெரியாத பொண்ணு, விளையாட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பியே உன் பொண்ண. அவ எஸ்டேட் மேனேஜர் மடியில படுத்துட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். முத்து, நான் அடக்கி பேசுறேன். யார பத்தி யாருகிட்ட சொல்றேன்? ஏ, உன் பொண்ணு அப்படி எல்லாம் செய்ய மாட்டானா? அண்ணால பாத்தம சொல்றேன். ஊருக்குள்ள விஷயம் தெரிஞ்சு நாலு பேர் சிரிக்க போறாங்க. முத்து, வாழ போற பொண்ணு மேல அப்படி அபாண்டமா பழி போடாது. பழிய போடணும்னு எனக்கு என்ன ஆசையா? ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணுமோ அப்படி நீ வளர்க்கல. அதுக்கு எம்என ஆத்திரப்பட்டு என்ன செய்யறது? பாரு, சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா பொண்ணை என்ன செய்யணுமோ அதை செய்யற. ஆனா பொய்யா இருந்தது உன்னை சும்மா விட மாட்டேன். எல்லா அப்பன்களும் தம் பொண்ணை பத்தி நல்லதா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணுங்க அப்படி நடந்துட்டா பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்ட. அது தப்பா போச்சு. அப்பா, கலன் முந்து நடக்கணும்னு ஆசைப்படுறமா? அதை கெடுத்துடாத. போ வீட்டுக்கு. போ. பாக்கலடா, நான் பார்க்கவே இல்ல. இங்க இங்க இருக்கியா? ஐயோ, கொஞ்சம் மஞ்சு, சித்தப்பா, 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 சித்தப்பா,
பயந்துட்டியா? சும்மா விளையாட்டுக்கிட்ட அது வர என் கை தாங்க. ஒண்ணு இல்ல, நீ சும்மா விளையாடுன, அதுக்கு போய் சித்தப்பாவை பாக்காம தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. நீங்க இப்படி பயமுறுத்துறீங்களா? சித்தப்பானா ரொம்ப பிடிக்கும். சரி சரி, அண்ணன் சாப்பிட்டாச்சு, உங்களுக்கும் போடுறேன் வாங்க. அண்ணே அது வந்து எனக்கு எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்? ஏன், நிஜமாவே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா? இந்த வாரமே பொண்ண முடிவு பண்ணி ஆகணும். ஐயோ, நான் சரி குறையாம சொல்லுங்க. நான் ஒன்னு சொல்லாமா? குறையாம சொன்னா சரி. நான் ஒரு பொண்ணை விரும்புறேன், அது வந்து இது வேறையா? யார் அந்த பொண்ணு? பக்கத்து ஸ்டேட்ல தான் இருக்கா. பேரு அண்ணன். அண்ணன் கிட்ட எப்படி நான்? நீங்க ஏன் தயங்குறீங்க? நீங்க எது கேட்டாலும் தான் செய்ய உங்க அண்ணன் காத்துட்டு இருக்காரு. என்கிட்ட விடுங்க, நான் முடிச்சு வைக்கிறேன். எனக்கு பொண்ணு பாக்குறதுக்கு மூக்கு முழியுமா அழகா இருக்கணும். நான் எதிர்பார்க்கறது அவ்வளவுதான். காலையில உன்ன பாக்க என்னால வர முடியல. இப்ப உன்ன பாக்கணும் போல இருந்தது, அதான் நேரம் உன் வீட்டுக்கே வந்துட்டேன். ஏய் அண்ணம், என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இனிமே நான் உங்களை பார்க்கவே முடியாது. ஏன்? நாம பழகிறது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நான் தான் உன்ன என் வீட்டுக்கே சொந்தக்காரி ஆக்க போறேன். எதுக்காக ஏன் அழுகிற? பொண்ணுக்கு நான் பெருசா சொத்து சேர்த்து வைக்கலனாலும் மானத்தோட வளர்த்திருக்கேன். தயவு செஞ்சு இந்த ஏழைங்களோட விளையாடாதீங்க. உங்க பொண்ணு ஆசை காட்டி மோசம் பண்ணணுங்கிற நோக்கத்தோட நான் பழகல. ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணோட ஒருத்தன் பழகினா ஊர்ல என்ன சொல்லுவாங்க? நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார நேசிக்கிறோம். அவங்க எங்க, நாம எங்க? நடக்கிற விஷயமா இது? வீணா மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு ஏமாந்துடாதம்மா. ஐயா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. மறுபடியும் நான் அண்ணத்தை சந்திச்சா முறையோட தான் சந்திப்பேன். முறையோட வந்தா அதை பத்தி நானும் யோசிக்கிறேன். அண்ணா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர்றதை விட எனக்கு வேற என்னமா சந்தோஷம்? ஏதாவது விபரீதம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நீ விரும்புறவன் நல்லவனா இருந்தா முறையோட வருவான். கவலைப்படாதம்மா, அழாதம்மா. என்ன டாக்டர், இவ்வளவு லேட்டா போறீங்க? ஒரு அவசரமான ஆபரேஷன், முடிச்சிட்டேன், வரேன். குட் நைட். ஓகே, குட் நைட். குட் நைட். Hey!
நான் உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். என்னமா என்ன விஷயம்? என் பாட்டிக்கு உடம்பு ரொம்ப காய்ச்சலா இருக்கு. உன் வீடு எங்க இருக்கு? இந்த பக்கம் தான். பா போய் பார்க்கலாம். வாங்க. இன்ஜெக்ஷனே குணமாயிடும் நினைக்கிறேன். எதுக்கும் காலையில வந்து பார்த்து போறேன். ரொம்ப நன்றி டாக்டர். எனக்கு சந்தோஷம் தாண்டா. ஏய் ராத்திரி எல்லாம் அவளையே நினைச்சிட்டு இருக்காத, தூக்கம் வராது. குட் நைட். குட் நைட். டாக்டர் சார், டாக்டர் சார், எங்க இந்த பக்கமா வந்திருக்கீங்க? நேத்து ராத்திரி ஒரு பேஷண்ட பாக்குறதுக்காக வந்தேன். மறுபடியும் பார்க்கணும். ராத்திரி நேரத்துல வந்ததுனால வீடு கரெக்டா தெரியல. இந்த பக்கமா? யாரும் கொடுத்தனமே இல்லையே. ஒரு வீடு இருக்கு, நான் நேத்து ராத்திரி தானே பார்த்துட்டு வந்தேன். வீடா? இல்ல டாக்டர், இந்த பக்கமா ஒரு பாழடைஞ்ச வீடு தான் இருக்கு. அதை தவிர வேற வீடே கிடையாது. எஸ், அந்த பாழடைஞ்ச வீட்டுலதான் நான் பேஷண்ட பார்த்தேன். எனக்கு தெரியாம அந்த வீட்டுல ஆளுங்க இருக்காங்களா? ஆச்சரியமா இருக்கே, நானும் பாக்குறேன். வாங்க டாக்டர்.
நேற்று ராத்திரி நான் போட்ட ஊசி மருந்தோட பாட்டு அந்த கேள்வி இங்கதானே படுத்திருந்தா? டாக்டர், நான் இதே ஊர்ல பிறந்து வளர்ந்தவன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த வீடு இப்படியே தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா எனக்கு நம்ம பயமா இருக்கு. எதுக்கு நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. எனக்கு இங்க நிக்கவே பயமா இருக்கு. வாங்க டாக்டர் போலாம். மணி பத்துக்கு மேல ஆக போதே, படுத்து வரக்கூடாதா? நீ போய் படுத்துக, நான் படிச்சுட்டு வரேன். இங்க பாருங்க ப்ளீஸ். இந்த புக்க நாளைக்கு படிச்சு கூடாதா? ஏன் தோணுதுங்கற? இத பார், நான் படிச்சுட்டு சீக்கிரமா வந்துறேன். நீ போய் படுத்துக்க போமா. Ha ha ha!
மிஸ்டர் செல்வம், உங்க அண்ணா ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்திருக்காருன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் சொல்லுது. அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? டாக்டர், ஹார்ட் அட்டாக் வரணும்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லீங்களா? அவருக்கு எந்த விதமான கெட்ட வழக்கமும் கிடையாது. பயத்திலையும் வரலாம், டென்ஷன்லயும் வரலாம், சில விஷயங்களுக்கு காரணமே தேவையில்லை. அண்ணனை பொறுத்தவரையில டென்ஷனோ பயமோ எதுக்குமே சான்ஸ் இல்லை டாக்டர். நீங்க வேற ஏதாவது நினைக்கிறீங்களா? என்ன நினைச்சு என்ன பண்றது டாக்டர்? நடக்கக்கூடாது, நடந்து போச்சு. நான் வரேன் டாக்டர். இதை பாருங்க மிஸ்டர் செல்வம், எதுவுமே நம்ம கையில் இல்லை. நீங்க உங்க மனசை தேத்திக்கிட்டு அம்மா அன்னைக்கு ஆறுதல் சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர்.